கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. குன்றுதோர் ஆடி வரும் குமரனுக்கு வேல்வேல், கோலமையில் ஏறி வரும் முருகனுக்கு வேல்வேல், கண் கண்ட தெய்வமாம் கடம்பனுக்கு வேல்வேல், கலி தீர்க்கும் சிவஞான ஸ்கந்தனுக்கு வேல்வேல், வெற்றிவேல் முருகா அரஹரோ ஹரா. முருகனுக்கு உரித்தான சஷ்டி திதியான இன்று அவனது பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் எது அப்படின்னு பார்த்தாக்க திருமணம் அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் சார். என்னதான் நாங்க பார்த்து பார்த்து ஜாதகத்தை தேடி அலைந்து அலசி ஆராய்ஞ்சு கூட நாங்க பண்றோம், ஆனாலும் அப்படி செஞ்ச அந்த ஜாதகம் பார்த்து பண்ண திருமணம் கூட நிறைய இதுல பாத்தீங்கன்னாக்க டைவர்ஸ்ல போய் முடியுதே. சரியே, அதாவதுமா நீங்க கேட்கும்போது கடந்த வாரம் பாருங்களேன், கரூர் அலுவலகத்தில் 22 ஜாதகம் ஒரு நாளில் பார்த்தோம்மா. அதில் 22 ஜாதகங்களும் திருமண ரீதியான பிரச்சனை விவாகரத்து. ஒரு சில நாட்கள் ஒரு சில நேரத்தில் இப்படி அமையிறத உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய விவாகரத்து, கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை கணவன் இறந்துட்டார் மனைவி இறந்துட்டார். இந்த வாரம்லாம் கடந்த வாரங்களெல்லாம் நிறைய பார்க்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த பிளானட்டரி பொசிஷன் அங்கே இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நிலைகளே ஏற்படுகிறது. எல்லாருக்கும் அந்த மாதிரி மன வாழ்க்கையில் மைனஸ் ஏற்படுதான்னா இல்லை, இதுதான் உண்மை. அப்போது யாருக்கு என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி குற்றங்குறைகள் ஏற்படுதுன்னா, கடந்த வாரம் பாருங்களேன் ஒரு பெண்மணி அவர்கள் தன்னுடைய மகளுடைய ஜாதகத்தை எடுத்து வந்து திருச்சியிலேருந்து என்னை பார்க்க வருகிறார். மகன் ஜாதகத்தையும் பார்க்கிறார், மகள் ஜாதகத்தையும் பார்க்கிறார். பிறகு முதலாவதாக மகன் ஜாதகத்தை பார்க்கிறேன். அவர் திருமணம் ஆகி விவாகரத்து நடந்தது. சரி, இந்த பிரச்சனை தன் அக்காளுக்கு, அதாவது தம்பிக்குத்தான் பார்த்தார்கள், அக்காளுக்கு நடக்கக்கூடாது, நம்ம நல்லபடியாக வாழ்க்கை வாழணும்னு. ஆனால் அந்த பெண்ணுக்கு காதல் திருமணம் தான் புரிஞ்சாங்க. ஒரு வருஷம் காதலிக்கலை, 2 வருஷம் காதலிக்கலை, 8 வருஷம் காதலித்து தான் திருமணம் அந்த பையனோட நடந்தது. திருமணத்தில் பரஸ்பர நல்ல ஒற்றுமை கணவனுக்கும் மனைவிக்கும், அதாவது அக்காவுக்கும் மாமாவுக்கும். தம்பிக்கு விவாகம் நடக்கிறது. விவாகம் நடந்து 2 மாதத்தில் பிரச்சனை ஏற்பட்டு 1 வருடத்திற்குள்ள பிரிவினை. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த பெண் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வெளியில் சொல்ல. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகுதம்மா, என்னம்மா எந்த குழந்தை பாக்கியமும் கிடைக்கலையே, என்ன விசேஷம் இல்லையான்னு எங்களை கேட்டு தொலைக்கிறாங்க, என்னம்மா அப்படின்னு. ஏதாவது மருத்துவர் எதுவுமே இல்லை, ஏன்னா தம்பிக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா. அவர் கணவருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியான குறைவு, இது அந்த பெண்ணு சொல்லவே கிடையாது. 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, கடைசியில் உச்சக்கட்டத்தினுடைய நிலை என் கணவருக்கு இப்படின்னு சொன்ன உடனே. ஆனால் கணவன் இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, அன்பாக பார்த்துக்கிறக்க அரவணைப்பாக இருக்கக்கூடிய கணவன் தான், நல்ல பொருளாதார மேன்மை இருக்கு, பேச்சிலையும் சரி ஏச்சிலையும் சரி நல்ல கணவன் தான். ஆனால் பூஜைக்கு ஆகாத புஷ்பங்கள் என்று சொல்வதை போல இந்த பெண் ஜாதகத்தில் பாருங்க, எதனால் இந்த மாதிரி குற்றம், திருமணம் காதலித்து திருமணம் செய்கிறார்கள். அப்போது மேஷ லக்னத்தில் அந்த பெண் பிறக்கிறாங்கம்மா. ராசி பாருங்களேன், சிம்ம ராசி, அது பூர நட்சத்திரமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக நட்சத்திரமாகட்டும், உத்தரம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஏழுக்குடைய கலத்திரக்காரகன் சுக்கரன், கலத்திர ஸ்தானாதிபதிகார் வருகிற ஒரே பிளானட் யாரா, அந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு சுக்கரனே. அதற்கு அடுத்தது விருச்சக லக்னக்காரர்களுக்கும் அதே சுக்கரன் தான். அந்த சுக்கரன் பாருங்கள், ஒரு கேந்திராதிபதி, மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய குடும்பாதிபதி, 4ஆம் இடம் என்று சுகஸ்தானத்திலே மறுகேந்திரத்திலே அமர்ந்து தனித்து அமர்ந்திருக்கிறான். எப்படி அந்தனன் தனித்து அமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டு, ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறக்கூடாது என்று இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கும் இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் நாம் சொல்லுவோம். அதே போன்று குரு எந்த அளவில் கெடுப்பானோ அதே அளவில் அந்த மேச லக்னக்காரர்கள் சுக்கரன் 4இல் இருந்தால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுக்கு வாழ்க்கை சுபிப்பதில்லை. தனித்த சுக்கரன்,
அதே போன்று சந்திரன் எங்கே அமர்ந்திருக்கிறான்னா சிம்ம மனையில் அமர்ந்திருக்கிறார். அப்போ திருமணம் ஆகி இந்த பெண்ணுக்கு இவரும் இல்லம்மா, காதலுக்கு திருமணம் செய்தாலும் முதல் வாழ்க்கை தோல்வியாகும், அல்லது பெற்றோர்களாக பார்த்துட்டு 10,000 பேர் அச்சல போட்டு ஆசீர்வதித்த கல்யாணமாக இருந்தாலும் தோல்வியாக வேண்டும். தோல்விக்கு காரணம் நல்ல பரஸ்பர ஒற்றுமையோடு இருந்த இந்த கணவன் மனைவி. பாருங்கள், தாம்பத்திய உறவுங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு காரணத்தினால் 7 ஆண்டுகள் கடந்து மருத்துவ ரீதியாக அணுகி கூட அவர்களுக்கு செயல்படாத ஒரு காரணத்தினால அந்த பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் கடந்து 9 வருஷம் 13 நாள் கடந்து விவாகரத்து. இப்போ மீண்டும் மறுவாழ்க்கைக்கு அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை தாய் எடுத்து வருகிறார். இல்லைம்மா வேண்டாம்மா, கல்யாணமே எனக்கு ஈடுபாடே இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இப்படியே விட்டுட முடியுமா? அந்த அடிப்படையில் எடுத்து வர்றாங்க. ஆனால் இதைத்தான் சொன்னேன், எடுத்த உடனே பூஜைக்கு ஆகாத புஷ்பங்கள் என்று. என்னையா இம்மகளுக்கு பெண்மை குறைவெல்லாம் இல்லையே ஐயா அப்படின்னு கேட்டால், என்னதான் ஆணுடைய சுகமே உங்கள் பெண்ணுடைய ஜாதகத்தில் இல்லை, எதனால் அப்படின்னு கேட்டால், இந்த லக்னம் பாருங்கள், மேச லக்னம். மேச லக்னத்துக்கு போகாதிபதி என்று சொல்லக்கூடிய தேக சுகத்துக்கு உண்டானவன் போகத்துக்கு 12 அதாவது பாருங்கள் ரிஷப மனையில் அமர்ந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் பெற்று அந்த செவ்வாய் சனி ஒன்று கூடி எங்கு அமர்ந்திருக்கிறது? 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த காதல் ஸ்தானத்திலே செவ்வாயும் சனியும் சந்திரனோடு. அது ஒரு வகையில் குற்றம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஒளிபொருந்திய கிரகம், சனி இருளண்டிய கிரகம். அப்போது அது ஒளிபொருந்திய அந்த கிரகத்தோடு இருளண்டிய கிரகம் கூடும்போது ஒளி மங்கி பிரதிபலிப்பதை எப்படி வீழ்ச்சி அடைகிறதோ அது போன்று ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் சந்திரனோட, அதாவது சந்திரன் வந்து இந்த பூ உலகத்தில் வந்து உடலுங்கிற அங்கத்துக்கு சரீரத்துக்கு சொந்தக்காரன் இயற்கையாகவே எல்லாருக்கும். ஆனால் அந்த உடலில் ஒரு சுமையை ஏற்படுத்துறதுக்கு 4 விதமான, ஒரு லோடு சுமக்கிறதுக்கு 3 லோடு சேர்த்து சுமத்தா என்னாகும்? அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் சனி சந்திரன் கூடுவது கிட்டத்தட்ட 90% மைனஸ், எங்கேயோ ஒரு 10% என்ன விதி விளக்காக இருக்கலாம். உடனே இந்த அறவைக்காட்டுத்தனமான புரிந்து கொள்ளவர்கள், என்னப்பா சந்திரன் சனி என் ஜாதகத்தில் கூடியிருக்கு, நான் நல்லாத்தானே இருக்கிறேன், நல்லா இல்லாதவங்களுக்கு தான் இந்த கேள்வி. இதுலேயும் நம்ம பார்த்து பதனமாக பேச வேண்டியது இருக்குன்றதுனால சொல்லிடுறோமா அறிவினிகளுக்காக. அப்போது அந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி மைனஸ் இருந்ததுனால இந்த பெண்ணுக்கு ஆண் சுகன்றது அற்பம். அப்போ என்னதாயா பண்ணுறது? இதைத்தான் பூஜைக்கு ஆகாத புஷ்பம் என்று சொல்வதைப் போல, நேற்றைய தினம் பாருங்கள், இதே மேசலக்னம் ஒரு தாய் தன்னுடைய மூத்த சகோதரியை அழைத்து தன்னுடைய மகளையும் அழைத்து வருகிறார். பார்க்கிறேன் மேசலக்னம்மா, மேசலக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சுக்கரன் அமர்வது சிறப்பு தான், வரவேற்கத்தக்க சூழல் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் மேசலக்னத்துக்கு 2 இருக்கக்கூடிய சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரம் பெற்று, அந்த சந்திரன் பாருங்கள் லக்ன கேந்திரத்தில் மேசலக்னம் மேசராசி, லக்னமும் ராசியும் ஒருங்கிணைப்பு பிறந்த ஜாதி, 1985 பிறந்த ஜாதி. ராகு பாருங்கள் லக்ன பாவத்திலே. அப்போ ராகு சந்திரன் கூடும்போது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக ஆஜோன போகிற அம்சமான பெண்மணி தான். ஆனால் இந்த ஜாதகத்தில் சுக்கரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சந்திரன் ரோகிணிகால், அந்த சந்திரன் பாருங்கள் ராகுவோடு கூடி அம்சகட்டத்திலே சந்திரன் பாருங்கள் கேதுவோட. அப்போ யாரை திருமணம் செய்தாலும் இவர்களுக்கு வாழ்க்கை என்பது இல்லை. அதே போன்று பாருங்கள் அந்த பெண்மணி ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் இந்த பெண்ணுக்கு சொன்னேனே கூடியிருக்கிறது. அதுதான் ஒரு ஜாதகத்தில் திருமணமாகி பிரிவினை ஏற்படுது ஒரு வகையில் இருந்தாலும் மறு வாழ்க்கையால் சுபிக்க வேண்டும் என்றாலும் இந்த 3ஆம் இடம் தேக சுகம் போக சுகம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த சுகம் இல்லை என்றால் 10 பேரை திருமணம் செய்தாலும் இவர்களுடைய இல்லறம் நல்லறமாக விளங்குவதில்லை. அதே போன்று இந்த பெண்ணுக்கு பாருங்கள் 36 வயது நடக்குதம்மா, இன்னும் கல்யாணாவில் ஒரு டீச்சிங் லைனில் தான் இருக்கிறாங்க, ஆசிரியராக இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு அழகாக ரம்மியமயமாக அமர்ந்திருந்தாலும் அழகு அங்கே முக்கியமல்ல, குணம் அங்கே முக்கியமல்ல, வாழன்ற தாத்பரியத்தோடு விதியோடு அங்கே பிறந்திருந்தால்தான் இவர்களுக்கு ஆண் பெண்ணுடைய அமைப்பு இவர்களுக்கு கிடைக்கிறது. சார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வதே அவனுடைய பிறவி ஜாதகம் தான் இல்லைங்களா? இன்னைக்கு இல்லை சார், அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 100 வருடங்களுக்கு முன்பும் கூட இந்த மைனஸ் பிளஸ் ஜாதகங்கள் இருந்திருக்கும். மைனஸ் ஜாதக அமைப்பு இருந்தவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தலை தூக்காத அந்த டைவர்ஸ் இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருப்பதற்கான காரணம் என்ன சார்? அன்னைக்கு அதே நிலைகள் இருக்கத்தான் செய்யுது, நம்மளுக்கு அது தெரியல அறியலன்னா அன்னைக்கு வந்து விஞ்ஞானங்கள் அந்த அளவுக்கு வளரலை. இன்றைக்கி மீடியாவில் வந்து நீங்கள் என்ன பேட்டி கேட்குறீங்க அதுக்கு நான் பதில் உரை கொடுக்குறேன்றது அன்றைய காலச்சுவடுகளில் அது இல்லை, ரொம்ப ரேர். அப்போது அந்த அடிப்படையில் அன்னைக்கு ஆண்கள் வேலைக்கு போனாங்க,
அன்னைக்கு விவசாயம் காடு தோட்டத்துக்கு போனவர்கள், சமையல் அறையில் இருந்த பெண்கள் இன்றைக்கு ஆண்களை விட பன்மடங்கு உயர்ந்த கேட்டகரியில் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இருப்பினும் நாலு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. விளம்பரம், சுவரட்டிகள், எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது. இப்போ கையிலேயே செல்ஃபோன், இது ஒன்று போதாதா? ஒரு மனிதன் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் இந்த விஞ்ஞான ரீதியாக ஒரே ஒரு செல்ஃபோன். நல்லதுக்கும் இதை பயன்படுத்தலாம், தீயதுக்கும் பயன்படுத்தும். அதாவது ஒருவன் நல்லவனாக வேண்டுமென்றால் பல வருடங்கள் ஆகும், தீயவனாக வென்றால் பல வருடங்கள் தல ஒரு நொடி போதும் தீயவனாகலாம். அதுவும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி எனி லக்னத்துக்கு எப்படி இருந்தாலும் அவனுடைய நட்சத்திராதிபதி ராகு கேதுவோடு பீடிக்கப்பட்டு, நட்சத்திராதிபதி மட்டும் அம்ச கட்டத்தில் ராகு கேதுவோடு பீடிக்கப்பட்டிருந்தாலே அவர்களுக்கு நிச்சயமாக முதல் வாழ்க்கை போயிடும். அதே போன்று இந்த ஆன்மா இந்த தேக சுகத்தோடு போக சுகத்தோடு வாழ வேண்டும் என்றால் ஏழாம் பாவம் ஒரு முறை ஒரு புறத்தில் கெட்டிருந்தாலும் ஒரு வாழ்க்கைக்கு பிறகு மறு வாழ்க்கையாவது இவர்களுக்கு சுவிக்கமாயின்றால் ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் மூன்றாவது இடம் ரொம்ப நல்லா இருக்கணும்மா. திருமண பந்தத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, வாழ்கிழியே சொல்லலாம் நம்ம, ஏழாம் இடம் நல்லா இருக்கணும், மனைவி ஸ்தானம் நல்லா இருக்கணும், செவ்வாய் தோஷம் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறாங்க, ராகு கேது தோஷம் இருக்கான்னு பார்க்குறாங்க. சுத்தமான ஜாதகங்கள் கூட உச்சத்தை செய்கிறது, உச்சமான ஜாதகம் பார்வையில் இருக்கும் உச்சத்தை செய்கிறதுன்னா அப்போ ராகு கேது இல்லை, செவ்வாய் தோஷம் கிடையாது, ஏழரை கிடையாது, எட்டரை கிடையாது, ஒம்போரையும் கிடையாது, பத்தரையும் கிடையாது, ஆனால் வாழ்க்கை ஏழரை மாதிரியே போகுதுன்னு சொல்கிறவர்களையும் பார்க்கலாம். அதே போன்று ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இருக்கும், செவ்வாய் தோஷம் எல்லாமே இருக்கும் பரிபூர்ணமாக, ஆனால் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா செவ்வாயாலையோ ராகுவாலையோ கேதுவாலையோ மாந்தியாலையோ ஒரு குடும்பம் கெடுவதல்ல. அப்போ ஒரு ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது அப்படின்னாக்கா அது யார் அப்படிங்கறத பத்தி ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க சார்? ஜெயலட்சுமி, நான் ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, அவங்க பெயர்? அவங்க பெயர் திருஷிகா. ஓகே, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. ராசி பூரட்டாதி, மீன ராசி, விருச்சிக லக்னம். ஓகே, என்னமா கேட்கணும் கிருத்திகாக்காக? மேடம், எனக்கு கொஞ்சம் இருதார தோஷம் ஆயிருச்சு, என் பொண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்கணும். அம்மா கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க யூடியூப் எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். சந்தோஷம்மா, உங்க லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ரைட்டம்மா, ரொம்ப சந்தோஷம்மா உங்களிடத்துல. அதாவது கணீர் என்று குரலுக்கு சொந்தக்கார பெண்மணி, எவ்வளவு தெளிவான குரல் பலம் உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். வாழ்க்கையில தான் உங்களுக்கு அந்த இது இல்லைன்னு சொன்னீங்க. இருந்தாலும் உங்க மகளுடைய ஜாதகம் விருச்சக லக்னம்னு அழகா சொன்னீங்க. சந்திரன் பாருங்கள், மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம்னு சொன்னாவே நாலாம் பாதம் மட்டும்தான் அங்க இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்மா. என்ன அப்படின்னு கேட்டா, அந்த விருச்சக லக்னத்தில் பிறந்து பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து மீன ராசியில், அதுவும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் மட்டும்தான் அந்த மீனத்தில் சங்கமம் ஆக முடியும். இருந்தாலும் பூரட்டாதி நான்காம் பாதம் நீங்கள் சொல்லலைன்னால எனக்கு தெரியும். அது நவாம்ச கட்டத்தில் அந்த சந்திரன் எங்கே போய் உட்காருன்னா மீண்டும் பூரட்டாதி நாலுன்னா ஆட்சி பீடத்தில் தான் உட்காரும். சந்திரன் பார்த்தீங்கன்னா கடகமனையில் இருக்கும், ஒரு ராசி அம்சம்னு இருக்குது. இது பாருங்க, கணவன் ஸ்தானம்னு நீங்க கேட்டீங்க, ஆனா நான் பலன் சொல்றது புத்திரஸ்தானத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். மேன்மை பொருந்திய அம்சமான குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்த விருச்சக லக்னத்துல பிறந்து தனித்த சந்திரன் அஞ்சுல இருந்து எந்த பாவியும் அந்த ஜாதகத்துல பார்க்காம இருந்தால் கட்டின கணவன் கூட இவர்களுக்கு பிரச்சனை அமைவான். ஆனால் பெத்த பிள்ளை இந்த தாயினுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய உத்தமமான ஆண் வாரிசும் பெண் வாரிசும் உங்கள் மகளுக்கு உண்டுமா? அந்த பாக்கியம் ஒரே கோள மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறீங்க, அதனால் சொல்கிறேன். இருப்பினும் நல்ல வாழ்க்கை அமையுமான்னு கேட்டீங்க இல்லையா, அந்த விருச்சக லக்னத்திற்கு ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானம், கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆறாம் பாவத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்திலேயோ அல்லது பதினோராம் இடத்தில் நீசதாரையில் அமர்ந்திருந்தாலும் அவனுடைய நட்சத்திராதிபதி நல்ல சிறப்பாக இருந்துட்டா இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில், அதாவது பாருங்கள், மகரத்தில் சுக்கரனோ அல்லது
ஆறாம் பாவத்தில் மேசத்தில் சுக்கரனோ அல்லது விருச்சக லக்னக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் மறைந்த சுக்கரனோ நிறைந்திருந்தால் இவர்களுக்கு மன வாழ்க்கை கட்டாயம் சிறப்பாக அமையும். நல்ல வாழ்க்கை அமையணும்னா அந்த பெண் ஜாதத்தில் இருக்கணும். நான் ஏனோ தானே மீடியாவில் வந்து உக்காந்து நீங்கள் அழகாக கேட்டீங்களே, எனக்குத்தான் அப்படி வாழ்க்கை அமைஞ்சது. என் பெண்ணுக்குன்னா ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா உங்கள் ஊருக்கு அருகாமையில் தான் என்னுடைய ஊரும் இருக்குது, அதனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிரயாணம் தான், வாய்ப்பு கிடைச்சா வாங்க. இருப்பினும் இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பெறக்கூடிய ஒரு குழந்தை அடியேன் கேட்க கணவன் வல்ல புத்திர சௌபாக்கியம் நிறைந்த பெண்மணிமா உங்கள் குழந்தை, வாய்ப்புக்கு நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி. சரி, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில வந்து எழச்செய்யும் கிரகங்கள் எவை, விழச்செய்யும் கிரகங்கள் எவை? அதாவது ஒரு ஆண் பெண் ஜாதகத்திலம்மா இந்த பூ உலகத்தில் பிறந்தாவே இன்பமா துன்பமா அப்படின்னு கேட்டா இன்பம் அல்ல, துன்பமே மிகுதி. அதுலேயும் இன்பம் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரே கான்செப்ட் தான், துன்பம் தான். மனித வாழ்க்கையே இந்த பிரபஞ்சத்தில் அம்மா 1000 கோடி வச்சுருந்தாலும் 10000 கோடி வச்சுருந்தாலும் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்ல பென்ஸ் காரில் போகிறாங்க, அப்படி இருக்குது கப்பல் போன்ற காரில் இருக்க நம்ப வேணா வெளியில் இருந்து பார்க்கலாம்மா, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது நான் அனுதினமும் உணரக்கூடியவன். அதாவது நான் அரசனுக்கும் ஜாதகம் பார்த்தேன், ஆண்டிக்கும் ஜாதகம் பார்க்கிறேன், அந்த அடிப்படையில் எனக்கு தெரியும். அப்போ குடிசை வீட்டில் இருக்கக்கூட உண்மையாலுமே கோமான் மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவர்களையும் இன்றைக்கும் பார்க்குறேன். பரஸ்பர ஒற்றுமை உள்ள தம்பதிகள்மா, கணவன் பாருங்களேன் எந்த வேலையும் செய்யலைம்மா, அவன் பாருங்கள் இந்த பெண்மணி சொன்னது மாதிரி விருச்சக லக்னம், விருச்சக லக்னத்தில் அவனுக்கு பாருங்கள் 3 சுக்கரன் மறைஞ்சு போச்சு, சந்திரனுடைய அமைப்பும் அதே ஸ்தானத்தில் மகரம் அணையில் வீற்றிருந்ததும்மா. என்னுடைய எங்கிட்ட படித்த ஒரு மாணவன் தான் அவன், பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பில் வந்து கொஞ்சம் சற்று வீக்கு தான், வேலைக்கும் போகலை, ஜோதிடமாவது கற்றுக்குன்னு வந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தாம்மா, டே உனக்கு இந்த பூவுலகத்தில் பதிவிரதையான உன்னதமான அருமையான மேன்மையான ஐஸ்வர்யமான மனைவி கிடைப்பா, ஆனால் நீ வேலைக்கே போகமாட்டடா, உன் பொண்டாட்டி தாண்டா சம்பாரிச்சு கொண்டாந்து போடுவா, அந்த யோகத்தோட பிறந்த ஜாதகன். சார், நல்ல கணவன் அல்லது நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதிலும் கூட சந்தோஷமான அதிர்ஷ்ட வாழ்க்கையும் சேர்ந்து வருதுன்னா ஒரு அடிஷ்னல் போனஸ் தான். இவங்க ஜாதக அமைப்புலாம் எப்படிதான் சார் இருக்கும்? அதாவதுமா ஒரு லக்னம், எனி லக்னத்திற்கு ஒரு 3வது இடம் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் தான் தேக சுகம் போக சுகம்னா அந்த 3வது இடம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கும்ப லக்னத்தை முன்வைப்போம். கும்பலக்கணத்திற்கு 3வது இடம் எது? மேஷம். அந்த இடத்த வந்து கை வச்சு லக்னமாக போட்டு அதுக்கு யோக பாவமான கிரகங்கள் நன்கு அமைஞ்சிருக்கான்னா ஃபஸ்ட்டு கும்பலக்கணத்துக்கு 3வது இடம்னா மேஷம். மேஷத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். அந்த மேஷ வீட்டுக்கே அட்டமாதிபதியாக வருவார். அவர் ஒரு வகையில் மைனஸ் தான். அந்த மைனஸ் கலையணும் அப்படின்னு கேட்டால் அந்த மேஷத்தில் செவ்வாய் அமர்ந்து அதை குரு பார்த்துடணும் ஃபஸ்ட்டு. 2வது யாருடைய டச்சு நல்லா இருக்கணும்னா சூரியனுடைய டச்சு நல்லா இருக்கணும். ஏன்னா போகஸ்தானத்துக்கு 5 குடைவன் யாருன்னா சூரியன். அப்போது பாக்கியாதிபதி யாருன்னு கேட்டால் குரு. அப்போது கும்பலக்னத்தில் பிறந்து 11 குடைவன் 11 குரு ஆட்சி பெற்று, செவ்வாய் அதே ஸ்தானத்தில் மேசமனையில் ஆட்சி பெற்று, ஆடி போய் ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய அம்சத்தில் சூரியன் எங்கே இருப்பார்னா ஆட்சித்தாரையில் இருப்பார். அப்போது இந்த சூரியனை இந்த மன்னவன் அதாவது குரு பார்ப்பான். இந்த தேக போக சுக தைரிய ஸ்தான வீரிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னா கீர்த்தி ஸ்தானம் மூர்த்தி ஸ்தானத்துக்கு 3வது இடம்னா அந்த முயற்சி ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கும் பொழுது தேக ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும், போக சுகம் தாம்பத்திய சுகம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும், பொருளாதார வீழ்ச்சி இல்லாத மலர்ச்சி இந்த ஜாதகத்தில். அப்போது 2வது இடம் தன பாவத்தை கை வச்சாலும் தனத்திற்கு தன பாக்கியாதிபதியாக அந்த செவ்வாய், தன பாவத்திற்கு தன பாவாதிபதி யாருன்றால் கர்மத்தில் குரு, தன பாவத்திற்கு 6 கடன்கார சத்துரு ரோகாதிபதி யாருன்னு கேட்டால் சூரியனாக வந்துடுவான். அப்போது இது தாம்மா ஒரு ப்ளஸ், இது முக்கோண அமைப்பில் அமைஞ்சிடும். 2வது மதி என்ற சந்திரன் அப்போ எங்கே வந்து உக்காரணும் அப்படின்னு கேட்டால் மீன ராசியில் அந்த சந்திரனை போட்டுருவோம். அப்போது அந்த இடத்துல உக்காந்துட்டா விதிக்கும் கிரகங்கள், சூரியன் நல்லா அமைஞ்சிரும், செவ்வாயும் அமைஞ்சிரும், லக்னத்துக்கு அந்த குருவும் நல்லா அமைஞ்சிரும். இந்த பாவி யாருன்னு கேட்டால் இந்த சுக்கரனை சொல்லலாம். இந்த சுக்கரன் ஆட்சி பீடத்துலேயோ அல்லது பாக்கிய பீடத்துலேயோ எங்கேயாவது மறைவு ஸ்தானத்து சந்திரனுக்கு கெடுற மாதிரி போட்டாமல்
இதெல்லாம் ரொம்ப ரேர், இது மாதிரிலாம் கிடைக்காது. கிடைச்சவங்க நல்லா சிறப்பாக வாழும், பொருளாதாரத்துலேயும் நல்லா இருக்கும், சென்றடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறுன்ற மாதிரி அமைப்பு நல்லா இருக்கும். இந்த குழந்தை சாதாரண ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் வளர வளர கோடீஸ்வர சம்பத்துக்களை பெற்று சென்றடமெல்லாம் உயர்வம்மா, இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கணும். இந்த மாதிரி அந்த மாணவன் எங்கிட்ட வந்து கிளாஸ் படித்தாம்மா, ஒரு மாணவன், அவனுக்கு வேலையும் இல்லை ஆனால் நல்ல வாழ்க்கை அமையணும், யாருக்கு இந்த காலத்தில் பொண்ணு கொடுப்பா அப்படின்ற அம்மா, இவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா. என்னிடத்துல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க வந்த பையன், டே உனக்கு குருன்ற ஸ்தானத்தில் ஜோதிடம் வேணால் ஓரளவுக்கு நீ அறிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், ஓரளவுக்கு அதை வச்சு நீ பைசா பண்ணிக்கலாமே ஒழி, ஆனால் நீ எந்த வேலையில் போனாலும் 3 மாதம்தான் அதிகம், 90 நாள் இதே தான் சார் இருக்குது அப்படின்னா, இவனுக்கு எப்படி சார் பொண்ணு கொடுப்பாங்க? இந்த மாதிரி உள்ளவனுக்கும் பொண்ணு கிடைக்குமா? அந்த அமைப்பு ஏற்பட நான் தாம்மா அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணி கல்யாணமே பண்ணி வச்சேன், கல்யாணமே வேண்டான்னு சொன்னவனுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா அங்கே இருக்கு, நான் ஒரு கருவி அட்லீஸ்ட்டு. அவனுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கணும், அவன் ஜாதகத்தில் குருவும் நல்லா இருந்தது. அவன் கல்யாணம் ஆனால் தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டோம்னா குழந்தை பாக்கியம் கிடச்சிடும், குழந்தை பாக்கியம் கிடச்சிட்டு அதுக்கு சம்பாதிக்கணும், பால் பாட்டில் வாங்கணும் அந்த பாட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே கல்யாணம் ஆன தாம்பத்திய உறவே வச்சுக்கலாமா அந்த பையன். 6 மாதம் ஆனால் எங்கிட்ட தான் கிளாஸுக்கு வந்தான், அந்த பொண்ணு அம்மா அப்பெல்லாம் சொல்லி அதுக்கு பிறகு தாம்பத்தியத்துக்கு நான் சொல்லி கேட்டு அந்த தாம்பத்திய உறவு தரித்து குழந்தை பாக்கியம் கிடைக்குது. குழந்தை பா ஐயோ கருவிலையே நான் கலைச்சிடணும், நான் ஏமாந்துட்டேன், குழந்தை பார்க்க அதெல்லாம் இல்லையா, குழந்தை பிறந்தால் யோகம்னு சொல்லி இவனை தட்டி தட்டி இவனுக்கு எந்த குழந்தை பிறந்தால் இவன் ஜாதகம் தான் செத்து போச்சே, இவன் தான் சம்பாதிக்க கூடாதுன்றது விதி இருக்குல்ல, ஆனால் குழந்தை பிறக்கணும் ஆண் வாரிசு தாண்டா, உனக்கு ஒரே ஒரு மகன் ஆண் மகன் தாண்டா அந்த ஜாதகம், அதே மாதிரி குழந்தை ஆண் வாரிசும் கிடைச்சிது. அப்போ கூட என் வாழ்க்கை உயரலைன்னா இங்கே இல்லை. அந்த பொண்ணு பாருங்க, இந்த கணவனை தங்க தாம்பளத்தில் வச்சு தாண்டவம் பண்றான், எங்கிட்ட கிளாஸுக்கு வருவான் அந்த பையன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட இருப்பான், இருந்தோன்னே ஃபோன் பண்ணான், அப்பா சாப்பிட்டியாப்பா, அப்பா என்னப்பா பண்ற சார் கிளாஸ், அப்பா பண்ண நான் நினச்சிக்கோ அவங்க அம்மா தான் கூப்பிடுறாங்கன்னு கேட்டா மனைவி, ஒவ்வொரு நிமிஷமும் 1/2 மணி நேரத்தில் 3 டைம் வரும் அந்த கால், மனைவி தான் பண்ணுவான் வேற யாரு, இவனும் அந்த அளவுக்கு நேசிக்கிறான். அந்த மாதிரி இவன் எந்த வேலைக்கும் போல அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட்டு ஜாப்பை இவனை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவனுக்கு அந்த பொண்ணுக்கு கிடைக்குது. நல்ல சேலரியில், அப்பா நீ எதுவுமே சம்பாதிக்காதப்பா, வீட்டை பார்த்துக்கப்பா, சமையலெல்லாம் பண்ணி வச்சுட்டு காலையில் கணவனுக்கு என்ன வேணும் மத்தியானம் என்ன வேணும் எல்லாம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தாமா அந்த பொண்ணு போ. எப்படி இன்றைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு உத்தமமான பெண்மணி அவன் ஜாதகத்தில் விதிப்பயன் அங்கே இருக்கிறதுனால, அம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ஒரு அதிசயம் என்னென்னா என்னுடைய திருவான்மூரில் முன்னாடி இருந்தேன், ஒரு 3 பெண்மணியை ஒருத்தர் அழைச்சி வர்றார் முடிக்கிறம்மா, அவருக்கு 2 காலும் முடம், கையில் தான் தத்தி தத்தி வந்து ஏறி உக்காந்தார், ஆனால் உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, கால் மட்டும் சூப்பையாக இருக்குது. 3 பெண்மணிக்கு வந்தாங்க, ஏங்க ஐயா இது என் முத சம்சாரங்க, இது என் 2வது சம்சாரங்க, இது 3வது சம்சாரங்க, இந்த 3 குழந்தைகளுக்கும் மூத்த சம்சாரத்துக்கு 2 பையன் 1 பொண்ணு 1, இளைய சம்சாரத்துக்கு கடைசியாக இருக்க ஒரே ஒரு பொண்ணு, மிடில் இருக்கவங்களோட 3 குழந்தைகளாம். அப்போது என்ன பாருங்கள், கால் முடமாக இருந்தாலும் முடமாக இல்லைன்னாலும் உடலுங்கிற அமைப்பில் தான் ஊனம் வரக்கூடாது, உடல் அமைப்பில் ஊனம் வந்தாலும் உள்ளத்தில் தான் ஊனம் வரக்கூடாதுன்னா, அப்போ ஜாதக கட்டத்தில் சிறப்பான கோள்கள் கோளோச்சி நின்றால் நல்ல மனைவி நல்ல புத்திர பாக்கியங்கள் நல்ல வாழ்க்கை வாழுவதும் இங்கேயே தான். அந்த மாதிரி நல்ல ஜோதிடரை போகணுனாலும் உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் தான் போக முடியும். என்னை நான் நல்ல ஜோதிடர்னு சொல்லி உங்கள் சார் நல்ல அமைப்பு உங்கள் கட்டத்தில் இருந்தால், ஒரு சாதாரணமான அறவேக்காட்டு ஜோதிடர்கிட்ட போனாலும் நீ நல்லா பிழைக்கணும், அவன் தப்பாக பலன் சொன்னாலும் நல்லது தான் நடக்கும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம், மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னை நெற்குன்றத்தில், அதாவது கோயம்பேட்டுக்கு அருகாமையில் உள்ள நெற்குன்றத்தில் என்னை சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னி பால்ராஜ் யூடியூப் இருக்குங்க, அந்த நிகழ்ச்சியிலும் கண்டு கழிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை 7 மணிக்கு காலை சந்திக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.